சார், எர்மாபாளையம் கிச்சிப்பாளையம் பகுதி மக்கள் வந்து ஒரு ரெப்ரஸன்டேஷன் கொடுத்தாங்க கமிஷனர்கிட்ட. கமிஷனர்கிட்ட என்ன ரெப்ரஸன்டேஷன் கொடுத்தாங்கன்னா, இந்த கேப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்டில், 20 கோடி செலவு பண்ணி அந்த குப்பை எல்லாத்தையும் சேர்த்து தொப்பி மாதிரி போடுறாங்க. மக்களுக்கு பல விதமான சந்தேகம் வந்துருச்சு அதில். ஏன்னா அது சட்ட விரோதமான செயலாக இருக்குது. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கலை. சுப்ரீம் கோர்ட்டில் ரொம்ப தெளிவாக அது பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்கு. அப்போ கூட இவங்க பண்ணுறாங்க. எந்த காரணத்துக்கு அப்படி பண்ணுறாங்கன்ட்டு ஒரு டவுட் எடுத்து போய் கேட்டாங்க கமிஷனர்கிட்ட. ஒரு 3-4 நாளில் ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் போட்டு ஆன் ரெக்கார்டில் இந்த விஷயம்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நாங்கள் இதுக்காக பண்ணுறோன்னு சொல்லியிருக்காரு. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணி மக்களை கன்வின்ஸ் பண்ணிட்டாருன்னா கண்டினியூ பண்ணலாம். இல்லாட்டி இந்த ப்ராஜெக்டை கண்டிப்பாக ட்ராப் பண்ணி ஆகணும். ஏன்னா இது ரொம்ப விஷக்கிருமியான ப்ராஜெக்ட். இது இதனால் நிலத்தடி நீரும் கெடப்போகுது, ஒரு பெரிய அபாயம். கேஸ் லீக்னால் மக்களுக்கு வரப்போகுதுன்ட்டு அந்த அச்சத்தில் மக்கள் வாழ முடியாது அந்த மாதிரிலாம். ஸோ பல விதிமுறைகள் வந்து மீறி பண்ணுறாங்க. அது என்ன விளக்கம் கொடுக்குறாருன்ட்டு ஒரு 4-5 நாளில் தெரிஞ்சு போயிடும்.